அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அமுதுமொழி பார்க்க மொழி வீடியோவானது கேரளாவில் கொரோனாவை விரட்டிய ரகசியம் இத பத்தி தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம் மூன்றாவது உலக போர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொரோனாவை விரட்டியதுல முன்னோடி மாநிலமாக இந்தியாவில திகழக்கூடிய மாநிலம் தாங்க கேரளா பல விஷயங்களில் கேரளாவானது முன்னோடி மாநிலமாக திகழ்ந்தாலும் இந்த கொரோனாவிற்கு எதிர்ப்பான போர்லேயுமே முன்னோடி மாநிலமாக திகழ்கின்றது எப்படி இது சாத்தியம் இதனுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவில் முதல் முதல்ல கொரோனா பாதித்த மாநிலம் கால் வைத்த மாநிலம் எது அப்படின்னு சொன்னா கேரளா தாங்க அப்படி கணக்கெடுப்புல பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு இந்தியால கொரோனா பாதித்தவர்கள் லீடிங்ல இருக்கக்கூடிய மாநிலமா கேரளா இருக்கணும் ஆனா அப்படி கிடையாது இன்னைக்கு மகாராஷ்டிராவும் மற்ற மாநிலங்களும் தான் முன்னணியில இருக்கு கேரளால பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது வரைக்கும் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை முன்னூத்தி எழுபத்தி எட்டு இறப்பு சதவீதம் அப்படின்னு சொன்னி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி இதுவரைக்கும் வரைக்கும் மூன்று பேர் மட்டுமே இறந்திருக்காங்க தொண்ணூத்தி எட்டு பேர் குணமடைந்து வெளியில போயிருக்காங்க இப்ப ட்ரீட்மெண்ட் எழுபத்தி ரெண்டு பேர் இப்படி இது சாத்தியம் ஆனது எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவிலேயேன்னு மட்டும் கூட சொல்ல முடியாதுங்க உலகத்திலேயே கொரோனா பாதித்தவர்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜிஓ பாஸ் பண்ண முதல் சிஎம் கேரளாவினுடைய சிஎம் மட்டும்தான் துணிவான ஒரு செயல் நம்ம நாட்டு மருந்து அச்சிச்சோ ஹெர்பெல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணா சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு இன்னும் நாம் பழமையில் ஊறிக்கிட்டே தான் இருக்கோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிரைன் டியூமர் வந்தவங்களுக்கு பாம்பினுடைய இருந்து மருந்துகள் தயாரிக்கிறதும் யானை தந்தத்திலிருந்து மருந்துகள் தயாரிக்கிறதும் நமக்கு கண்ணும் முன்னாடி தெரியும் இதை விட ஏங்க சொல்லணும் டெங்கு காய்ச்சல் வந்தபோது நிலவேம்பு கஷாயம் கொடுக்கலையா இப்பவும் அதே மாதிரிதான் கப சுர குடிநீர் இதை குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க கொரோனாவிற்கு எதிர்ப்பா எந்த ஒரு விதமான மருந்துமே கிடையவே கிடையாது ஹைட்ராக்சி குளோரோக்குவின் அப்படிங்கிற மெடிசன் ஆனது மலேரியா பாதித்தவர்களுக்கு கொடுக்கப்படைய மருந்து தான் தொண்ணூறு சதவீதம் குணம் ஆயிடும் அப்படிங்கிறதுனால என்னைக்கு பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம் தான் இதுல நோ சைட் எஃபெக்ட்ஸ் கடவுளினுடைய தேசம் இயற்கையினுடைய தேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேரளாவை தான் சொல்லலாம் இங்க கொரோனாவை எப்படி எப்படி ஃபேஸ் பண்ணாங்க இந்த கொரோனா ஆயுர்வேத நிபுணர்களை வைத்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு குழுவை ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு பேரு ஆயுர் ரக்ஷா அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க லீடிங்ல கேரளால இருக்கக்கூடிய மூன்று ஆயுர்வேத கல்லூரிகளை செலக்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மருத்துவர்களை வச்சு கொரோனா பிரிவென்ஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ரீஜனல் சென்டர் மாதிரி ஏற்படுத்துறாங்க அதாவது பிரிவென்ஷன் வரக்கூடாது வந்தவர்களை நாம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதாவது குணமடைந்து வெளியில போறவங்களுக்கு தான் ரிஹபிலிட்டேஷன் சென்டர் மறுவாழ்வு மையம் ஸோ அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க வந்துருச்சுன்னு சொன்னா அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் என்னென்ன மருந்துகள் கொடுக்கணும் ஒரு மருந்து கிடையாதுங்க இன்டெகேட்டட் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மருந்துகளை கொடுக்கணும் இப்ப வந்துருச்சு இவங்க கூடலாம் யாரும் கான்டாக்ட்ல இருந்தாங்க அவங்கள தனிமைப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்களுக்கான பேசிக் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க மூணாவது குணமடைஞ்சு வெளியில் வெளியில போறவங்களை வச்சே அந்த ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறாங்க இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே தெரியும் வீடுகளில் நம்ம யாருக்காவது அம்மை நோய் வந்தது அப்படின்னு சொன்னா அடுத்து கண்டிப்பா யாராவது ஒருவருக்கு அந்த அம்மை நோயானது வரும் வந்தவங்க நல்ல ஃபுல்லாக குணமானவுடனே அவங்களுக்கு இம்யூனிட்டி ரைஸ் ஆகிடும் திருப்பி வராது ஸோ அவங்கள வச்சா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க அந்த கண் நோய் இந்த தான் வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ட்ராப்ஸ் ஊத்துறது யாரை ஊற்றுவோம் ஏற்கனவே கண் நோய் வந்து குணமானவங்களுக்கு தான் நாம இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் இதே முறையை தான் கேரளா கவர்மெண்ட்டுமே ஃபாலோ பண்ணிருக்காங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி அங்கே எப்படி இருக்கு எப்படி டாக்டர்ஸை ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா அது ரொம்பவே ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க இருக்கும் த்ரீ டயர்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்த இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அதாவது டாக்டர்ஸ் மூணு குழுவா பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் ஐசோலேட்டட் வார்டில் இருக்கக்கூடியவங்க அதாவது ஐசியூல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றதுக்கு ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் ரெண்டாவது அதுக்கப்புறம் கொரோனாவுக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் போதுமா எமர்ஜென்சியில இருக்கக்கூடியவங்க ஓபியில் இருக்கக்கூடிய ட்ரீட் பண்றதுக்கு இன்னொரு குழு இந்த குழுவும் அந்த குழுவும் இங்கு ஆகவே கூடாது எக்காரணத்துக்கு கொண்டும் மூணாவது குரூப்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ரெஸ்ட் அந்த டாக்டர்ஸ் எந்த வேலையுமே செய்ய வேணா ரெஸ்ட்ல இருந்தாலே போதும் அதாவது கிரைசிஸ் ஏதாவது ஒரு ஷார்டேஜ் ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக கொரோனா தொற்றுதல்னால ஆளாக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்கள இவங்க ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லையா அதுக்காக ஒரு குழுவை ரெஸ்ட்ல இருக்க வச்சு அதையும் பெஸ்டா ஹேண்டில் பண்றாங்க இந்த மாதிரி டாக்டர்ஸ ஹேண்டில் பண்ண பெஸ்ட் ஸ்டேட்னு சொன்னா கேரளா ஸ்டேட்டை தாங்க சொல்லணும் மெடிக்கல் ஃபெசிலிட்டி எக்காரணத்தை கொண்டும் எக்ஸாஸ்ட் ஆகாம பார்த்துக்கிட்டாங்க இன்னைக்கு உலகமே இயற்கை கூட ஒரு எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் செயற்கையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் காற்று மாசடைஞ்சு போச்சு பிளாஸ்மா சிகிச்சை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நாம யோசிச்சுட்டு இருக்கோம் பிளாஸ்மா சிகிச்சைங்கிறதும் கிட்டத்தட்ட இந்த அம்மை நோய்க்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை மாதிரிதான் குணமடைந்து சென்றவர்களினுடைய உடல்லிருந்து சில செல்களையோ திசுக்களையோ எடுத்து நோய்க்கோட போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு செலுத்துறது தாங்க இந்த பிளாஸ்மா சிகிச்சை இப்ப தான் உலகம் முன்னோக்கி போய் போராடிட்டு இருக்காங்க என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா இயற்கையுடன் ஒத்து வாழ்வோம் இன்னைக்கு எந்த ஊர்லயாவது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆயுர்வேத கடைகளோ சித்த மருந்து கடைகளோ அவ்வளவு ஈஸியா நீங்க பாத்துட முடியாது பார்த்தாலுமே கூட்டமும் இருக்காது கேரளால எல்லா தெருக்கள்லயுமே கண்டிப்பா ஒரு ஆயுர்வேத கடையானது இருக்குங்க இன்னைக்கு உலகமே உணர்ந்த ஒரு விஷயம் ப்ரூஃப் பண்ண ஒரு விஷயம் ஆனா இன்னும் நாம அவசரமான வாழ்க்கை உடனடியா ரியாக்ஷன் கிடைக்கணும் உடனே எனக்கு தீர்வு கிடைக்கணும் பணம் முக்கியம் அப்படிங்கிறதுனால இயற்கையை நாம விட்டுட்டோம் இன்னைக்கு அக்வா தரக்கையின் மூலமா எத் எத்தனை டிசீஸ் கியூர் பண்ணுறாங்க நேச்சர் தரப்பின் மூலமாக எத்தனை டிசீஸ் கியூர் பண்ணுறாங்க ஸோ இயற்கைக்கு நம்மளால் நம்ம தேசத்தில் அழிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய ஆயுர்வேதம் சித்தம் சித்த மருத்துவம் யுனானி இதற்கெல்லாம் முன்னிலைப்படுத்துங்கள் உங்களுடைய கரம் கொண்டு தூக்கி நிறுத்துங்க இந்த உலகமே இன்னொரு வைரஸ் தொற்றுதலுக்கு ஆளாகாது அப்படி ஆளானாலுமே எதிர்த்து போரிட்டு விரைவில் குணமடையலாம் நன்றி வணக்கம்